அருளே ஆனந்தமே என்ற மிக அழகான தலைப்பு ஒன்றை தேர்வு செய்து கொண்டு பெருமக்களே, நீண்ட நாட்களாக பல வாரங்களாக மதுரையம்பதியில் எழுந்தருளியிருந்து அருள் பாலித்து வருகிற செந்தமிழ் சொக்கன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்த்திய அற்புதமான திருவிளையாடலிலிருந்து பரஞ்சோதி முனிவர் வழி நின்று பல இனிய கதைகளை வரலாறுகளை நாம் நீளச் சிந்தித்து வருகிறோம். அந்த அருமையான தொடரில் இன்று தொடங்கி இந்த வாரத்தின் எஞ்சிய நான்கு நாட்களிலும் நாம் சிந்திக்க இருக்கிற அற்புதமான 27வது திருவிளையாடல், அங்கம் வெட்டிய திருவிளையாடல் என்ற பெயர் படைத்த அற்புதமான திருவிளையாடல். பொதுவாக நாட்டில் ஒன்று சொல்வார்கள், நாம் மதித்து போற்றத்தக்க வணங்கத்தக்க பெரியவர்கள் நான்கு பேர் என்று சொல்வார்கள். யார் என்று நீங்கள் கேட்டால் கிராமத்தில் இருக்கிற பாமரன் கூட சொல்லுவான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்வார்கள். முதலில் மாதாவை வணங்க வேண்டும், அடுத்து பிதாவை, மாதா காட்ட பிதாவை வணங்க வேண்டும். பிதா ஒரு நல்ல ஆசிரியனை நமக்கு அறிமுகப்படுத்துவான், ஆசிரியன் இறைவனிடம் கொண்டு போய் நம்மை சேர்ப்பிப்பான் என்று அந்த வரிசை முறையிலே நம்முடைய பெருமக்கள் மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்கள் நான்கு பேரையும் மிக்க மரியாதையோடு ஒவ்வொரு மனிதனும் வணங்கவும் போற்றவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறான் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய கருத்து. அப்படி இல்லாமல் கற்பித்த ஆசிரியனுக்கே துரோகம் செய்தவனாக இருக்கிற ஒரு மாணாக்கனுக்கு எந்த ஒரு வாயால் அவனுடைய ஆசிரியனுடைய மனம் புண்படும்படி பேசினானோ அந்த நாவை, எந்த கையால் அவனுடைய துணைவியினுடைய கையை பிடித்து இழுத்தானோ அந்த கையை, எந்த கண்ணால் காமம் மீதூர பார்த்தானோ அந்த கண்ணை பறித்தெடுத்து ஒரு கடும் தண்டனையை சிவபெருமான் அவனுடைய அங்கங்களை வெட்டிய கதையை சொல்வது இந்த அங்கம் வெட்டின திருவிளையாடல். அங்கம் என்பது உடலின் உறுப்புகள் என்கிற பெயரிலே வருகிறது. குலோத்துங்க பாண்டியன் என்கிற பெருமை மிக்க மன்னர் பெருமான் மதுரை மாநகரத்தை ஆண்டு கொண்டிருந்த காலம். அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு அப்பால் பட்டிருக்கிற நாடுகளெல்லாம் தமிழகத்திற்கு அயல் நாடுகள் என்று கருதப்பெற்றன. அப்படிப்பட்ட வடபுலத்தைச் சேர்ந்த ஒரு அயல் நாட்டிலிருந்து வில், வாள், குதிரை ஏற்றங்களிலே வல்லவனாக இருக்கிற கொஞ்சம் வயது முதிர்ந்தவனாகி ஆற்றல் மிக்க ஒரு வீரன் பாண்டி நாட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு போர் பயிற்சிகளை கற்றுத்தருகிற ஆசிரியனாக இருந்தான். மிகச்சிறப்பாக கற்றுத்தந்தான். அவனுடைய துணைவியோடு அவன் அந்த மதுரை மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனிடம் படித்து கல்வி தேர்ந்த மாணாக்கர்களிலே ஒருவன் சித்தன். அந்த சித்தன் என்பவன் நல் மாணாக்கனாக இருந்து எந்த கலையை என ஆசிரியன் எனக்கு கற்பித்தானோ அவனுக்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்கிற பண்பு கூட இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து கல்வி கேள்விகளிலே தேர்ச்சி பெற்ற பிறகு பக்கத்திலேயே இன்னொரு பள்ளிக்கூடத்தை போர்க்கலை கற்பிப்பதற்காக வைத்து தன்னுடைய ஆசிரியனினுடைய வருமானத்தை குறைத்ததோடு தன்னுடைய ஆசிரியனையும் அவன் துணைவியையும் எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நன்றி உணர்ச்சி இல்லாது அவன் நடந்து கொண்டான் என்று கதை தொடங்குகிறது. எப்படி மாணவான் விஞ்சையாளி தன்னை நன்கு மதிக்கத்தக்கது ஆனது ஓர் செருக்கினால், என ஆசிரியனை விட நான் மிக மேலானவன் வல்லவன் என்று கருதிய செருக்கு காரணமாக தன் ஆசிரியர்க்கு மாறாய் தனக்கு கற்பித்த ஆசிரியனுக்கு நாம் போட்டியாக இருக்கக்கூடாது என்கிற குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லாது தானும் ஓர் விஞ்சை கூடும் பக்கத்திலேயே போய் தானும் வித்தைகள் கற்றுத்தருகிற ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து சமைத்து வாழ் பலரும் கற்க தா ஊன் உலாம் மடை வல்லானின் ஊதியம் மிதப்பக் கொள்வான். அப்படி வைத்ததனால் இவன் இளைஞனாக இருந்த காரணத்தால் தன் ஆசிரியனிடம் செல்கிற மாணாக்கர்களை விட தன்னிடம் மாணாக்கர்கள் அதிகம் வர ஊதியத்தை மிகப்பெற்றான். ஆனாலும் தன் மாணவன் இன்னொரு ஆசிரியனாகி கற்பிப்பது பற்றி வருத்தமோ பொறாமையோ இல்லாது தன்பாட்டுக்கு தன்னுடைய கலையை கற்பித்து கொண்டிருந்தான் ஆசிரியன். ஆனாலும் அது பொறுத்து கொள்ள முடியாதவனாகிய இந்த சித்தன் என்பவன் அவன் இல்லத்தில் இல்லாத நேரத்தில், அவன் கோயிலுக்கு சென்றிருக்கிற நேரத்தில், அவன் எங்காவது வெளியில் புறப்பட்டு போயிருக்கிற நேரத்தில் போய் தன்னுடைய குரு தெய்வத்துக்கு நிகரானவன்
தந்தைக்கு நிகரானவன் என்பதையும் மறந்துவிட்டு அவன் இல்லாத நேரத்தில் போய் அவனை அவமானப்படுத்த, அவன் மனைவி தனித்திருக்கிற நேரத்தில் அவளிடம் போய் தகாத வார்த்தைகளையும் இந்த பாவி பேசினானாம். தொடத்தொட பொறுக்கும் திண்மை தொல்நிலை அணையான் இல்லை இடத்து அவன் தேவி பால் போய். தொடத்தொட பொறுக்கும் தன்மையுடைய செல் நிலை நிலம், இந்த நிலத்தை ஒருவன் அதன் மேலே இருந்து கொண்டு வெட்டினால் வெட்டுகிறானே என்பதற்காக அவனை குப்பரை தள்ளிவிடாது, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்பார் திருவள்ளுவர் பெருந்தகை. வெட்ட வெட்ட தன் மேலிருந்து கொண்டு தன்னை வெட்டுகிறவனை கூட கீழே தள்ளிவிடாமல் பாதுகாத்து கொள்ளுகிற பொறுமைக்கு அடையாளமாக இருக்கிற நிலத்தைப் போல தொடத்தொட பொறுக்கும் திண்மை தொல் நிலை அணையான் இல்லாளிடத்து சென்று, அவன் இல்லாத நேரத்தில் அவன் மனைக்கு போனானாம் இந்த சித்தன். அவன் தேவி பால் போய், அவன் அருமையான மனைவி, எப்படி இருந்தாலும் ஆசிரியனுக்கு வயது 60 இருந்திருக்கலாம், அவனுடைய மனைவிக்கு 55 இருக்கலாம், இவன் ஒரு 30 வயது இளைஞன், என்ன கோபமோ பொறாமையோ காரணமாக போய் அவனுடைய மனைவி தனித்திருக்கிற நேரத்தில் மெல்ல கேட்டானாம், மிக கேவலமான கேள்வி கேட்டானாம், இடனுண்டோ இடனுண்டோ என்றானாம். இந்த இடத்தில் இங்கே எனக்கு வேலை இருக்கிறதா, எனக்கு இங்கே இடம் தரப்படுமா என்றால் இல்லத்தில் கேட்கிறானா இல்லை அவள் உள்ளத்தில் கேட்கிறானா என்று பிரித்தறிய முடியாத வஞ்சக கேள்வியை ஒரு முதிர்ந்த தாய் போன்ற நிலையில் இருக்கிற பெண்ணிடம் போய் இவன் கேட்டானாம். இடனுண்டே இடனுண்டே என்று அடுத்தடுத்து அஞ்சாது என்றும் கேட்டு கேட்டு அகழ்வானாக நடைத்தொழில் பாவை அன்ன நங்கை வாழாயிருந்தாள். இந்த செய்தியை கணவனிடம் சொன்னால் மிகப்பெரிய போர் வெடிக்கும், இரண்டு பேருக்கும் இடையிலே பகை வரும் என்று எத்தகைய தீங்கு வந்தாலும் அவற்றை வாங்கி உள்வாங்கிக் கொண்டு பொறுமையின் சின்னமாக நிலம் போல் இருக்கிற நம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு, இந்திய பெண்களுக்கு ஒரு அடையாளமாக அவன் வந்ததோ பேசியதோ அவமதித்ததோ கூட அவற்றை தன் உள்ளத்துக்குள்ளே போட்டு மிதித்து கொண்டு தன் கணவன் பால் சொல்லாதிருந்த பண்புடையவளாக அந்த பெண் தன்னுடைய இல்லத்திலே இருந்தாளாம். அடுத்தடுத்து அஞ்சாது என்றும் கேட்டு கேட்டு அகழ்வானாக அவன் போய்கொண்டிருக்க நடைத்தொழில் பாவை என்ன நங்கை, நடைத்தொழில் பாவை தானே நடந்து செல்லுகிற ஆற்றல் மிக்க வடிவமைக்கப்பட்ட அற்புதமான ஓவியம் போன்றவளாகிய அந்த பெண் வாழாயிருந்தாள். என்னதான் நடக்கிறது என்று பார்த்திருந்தாள். தொடர்ந்து இவன் தொல்லை தந்து கொண்டே இருக்க அந்த தொல்லை ஒரு உச்சக்கட்டத்தை எய்திய நேரத்தில் அந்த ஆசிரியனுடைய மனைவி எப்படி செயல்பட்டாள், யார் துணையை நாடினாள், எப்படி அவளுடைய துயரம் தீர்ந்தது என்பதை சொல்லுவதுதான் இந்த அழகான அங்கம் வெட்டிய திருவிளையாடலிலே ஆசிரியர் சொல்ல வருகிற அருமையான கதை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ போட்டி போட விரும்பினால் தாராளமாக போட்டுக்கொள், ஆனால் அதே தொழிலை செய்கிற தன்னை கற்பித்த ஆசிரியனுக்கு தீங்கு நினைத்தல் தகாது என்கிற எண்ணம் கூட இல்லாது அவன் மனைவி பால் சென்று குறும்பு நிகழ்த்திய மாணாக்கனாகிய சித்தனையினுடைய அங்கங்களை சிவன் எப்படி வெட்டினான் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு நாள் பொறுத்திருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு மிகச்சிறந்ததாகிய கதை செய்தியை மேலெடுத்து செல்ல துணை நின்ற இரு பாடல்களை பாட ஓதுவாமூர்த்திகளுக்கு வழிவிட்டு வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. மானவாழ்விஞ்சையாலே தனி நன்கு மதிக்கதக்க மாணவாழ்விஞ்சையாலே தனி நன்கு மதிக்கதக்கே.